கண்மணி, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? மா, எனக்கு ஒண்ணும் இல்லமா. கோபிக்கு தான் அடி. அவனை வீட்ல விட்டுட்டு அத்த மாமா கிட்ட சொல்லிட்டு தான் வரோம். அவன விடுக்கா, அவனுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகாது. அப்படி ஆனாலும் கவலை இல்ல. நீ ஓகேவா? உனக்கு ஒண்ணும் இல்லலக்கா. ஏ மலர், எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் எல்லாரும் இவ்ளோ பயந்து போயிருக்கீங்க? எப்படி கண்மணி பயப்படாம இருக்க சொல்ற? இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் கர்ப்பமா இருக்கற. நீ போக வேண்டிய வண்டியில சுமதி போயிருக்கா. சுமதிய துரத்திட்டு போன கோபியே ஆட்டோ மோதி இருக்குது. வேற என்னம்மா நினைக்க சொல்ற? மாமா, ரெண்டுமே தனித்தனி விஷயம். அது எதுக்காக லிங்க் பண்றீங்க? மாப்ள கோபி உள்ள இருக்கறான். இப்ப பாருங்க, எல்லாமே தானா சிங்க் ஆகுது இல்ல? இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எது நடந்தாலும் அங்க அவன் இருக்கானே, அதான் பயமா இருக்கு மாப்ள. மாமா, அவன் மாறிட்டான். நம்ம எல்லாரும் முன்னாடியும் கால்ல விழுந்து மன்னிச்சிருங்கன்னு சொன்னால, அப்புறம் எதுக்கு அவனை சந்தேகப்படுறீங்க? நீங்களும் அப்பா மாதிரியே யோசிக்கிறீங்க மாமா. நானும் மாம்சும் ஒன்னா யோசிக்கிறமா? அப்ப அடிச்சு சொல்ற மாப்ள, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குது. அப்பா, நிஜமாவே அவன் மாறிட்டான்பா. ஹல்கி என்னை இறக்கி விட்டுட்டு சுமதிய கூப்பிட்டுட்டு போன அப்ப கூட அவன் என்ன வழியில பார்த்தான். அப்ப கூட நாங்க ஒரே மாதிரி சாரி கட்டிருக்கோம்னு ஆச்சரியப்பட்டான். முன்ன மாதிரி இருந்தா அவன் நின்னு கூட பேச மாட்டான். நிஜமாவே மாறிட்டான்பா. இதாங்க பாயிண்ட். நீயும் சுமதி அக்காவும் ஒரே மாதிரி சேலை கட்டினதும் அவன் ஷாக் ஆயிட்டான். அப்போ என்னன்னு யோசிக்கா, அவன் உன்னை பார்த்துட்டு தான் அவன் யூ டர்ன் போட்டு மாமாவோட பைக்க துரத்தி இருக்கான். எதுக்கு துரத்தனோ? அவன் தான் திருந்திட்டான்னு சொல்றான்ல, அண்ணனே கூட்டிட்டு போகட்டும் விட வேண்டியதானே. எல்லாம் அப்படியே கூப்பிடணும்னா போன் பண்ணிருக்கலாம்ல. அந்த ரோட்ல ஆட்டோ பைக் எடுக்கிற அளவுக்கு துரத்திட்டு போக என்ன அவசியம்? என்னடி, அவன் வந்து ஒரு 10 நிமிஷம் கெஞ்சிட்டு போனா பல வருஷ பகைய மறந்துடுவியா? இப்ப வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் காரணம் அவன்தான்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு நீ கர்ப்பமா இருக்கிறப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை எங்களால சாதாரணமா எடுத்துக்க முடியுமா? இல்லக்கா, நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. அவன் திருந்திட்டேன்னு சொல்றான், அதுவும் இல்லாம அவன் என் தம்பிக்கா, அவன் எப்படி சந்தேகப்பட முடியும்? மாமா, இருந்தாலும் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க மாமா. அதான், அவன் ஒரே சீன்ல வேஷம் போட்டுட்டு போயிட்டே இருக்கான். அவன் திருந்துட்டான்னு சொல்றான்ல, ஒருவேளை அதுவே நடிப்பா இருந்தா? ஏய், என்னடி சொல்ற? அப்படிலாம் இருக்காது. அவன் திருந்திட்டான். திருந்தலாம் கிடையாது கண்மணி, நடிப்புதான். மாமா மாமான்னு என் கூட சுத்தினதுல இருந்து அவனை நான் கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கேன் கண்மணி. உடம்பு பூரா விஷம். பாசத்துல யோசிக்காத கண்மணி, கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசி. கண்மணி, நீ பாதியில இறங்கிட்ட. சுமதி எதேச்சியா மாப்பிள வண்டியில ஏற வழியில உன்ன அதே கலர் சேலையில பார்த்த கோபி சுமதி நினைச்சு நிறுத்திருப்பான். நின்னு பார்த்து ஷாக் ஆயிருப்பான். சுமதி மாப்பிள வண்டியில போனதை தெரிஞ்சு அப்படியே திரும்ப போய் சுமதியை காப்பாத்துறதுக்காக மாப்பிள வண்டியை சேஸ் பண்ணிருப்பான். மாமா, எல்லாமே கனெக்ட் ஆகுது, நம்புற மாதிரியே இருக்கு. மாப்பிள, அடுத்த சீன் தான் டர்னிங் பாயிண்ட். கோபி ஆட்டோவுக்கு சிக்னல் காட்டிருப்பான், ஆனா இவன் வில்லன்னா கடவுள் கெட்டவனுக்கு அதை விட பெரிய வில்லனாச்சே. வெச்சு தூக்குனால டாப்ல. இங்க பாருடி, அவன் திருந்தட்டும் திருந்தாம போட்டும் அது இப்ப பிரச்சனை இல்ல. நீ ஜாக்கிரதையா இருக்கணும் கண்மணி. நீ சுமக்கிறது உங்க குடும்ப வாரிசு, அது பங்காளிக்கு எப்பவுமே பகைதான். கோபிக்கு சொத்துதான் முக்கியம். அதனாலதான் சொல்றேன், நீயாவது அவனை நம்பாம குழந்தைய மட்டும் கண்ணும் கருத்துமா பெற்றெடுக்கிற வழிய பாரு. எழிலன் கிட்ட என் காதல சொல்ல போறேன். வழக்கமா அவன் தான் பயப்படுவான், ஆனா இன்னைக்கு எனக்கு பயம் அதிகமா இருக்கு. ரொம்ப சீக்கிரமா இந்த முடிவை எடுத்துட்டேன், ஆனா எப்பவும் போல சொல்லணும்னு நினைச்சதை உடனே சொல்லிடணும்னு தோணுச்சு. என்னால மறைக்க முடியல. நானும் எழிலனும் சேர்ந்தா நாங்க மட்டும் இல்லை, எங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்கும்னு நம்பிதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். எங்க காதல் கல்யாணத்துல போய் முடியணும், அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். என்ன, காதல் கல்யாணத்துல முடியணும்னு வேண்டிக்கிட்டியா? காதலிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, அப்போ இந்த காதல் கல்யாணத்துல முடியணும்னு வேண்டிக்கிறது தானே முறை? அதான் வேண்டிக்கிட்டேன். என்ன பயப்படுறியா திவ்யா? மனசுல ஒருத்தர் நினைச்சிட்டா அவங்க கூட ஒன்னா சேர்ற வரைக்கும் அது பெரிய போராட்டம் தானே.
அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏண்டி நீ எல்லாம் பயப்படுற கேரக்டரே இல்லையே. இப்போ என்ன, நீ காதல சொன்னா அது கல்யாணத்துல முடியுமானு தெரியணும் அவ்வளவுதானே? ஓகே, உன் கையில இருக்கிறத கொடு. ஓகே, ஒண்ணுல குங்குமம் இருக்கு, இன்னொன்னுல திருநீர் இருக்கு. எதையாவது ஒண்ணு நீ மனசுல நினைச்சுக்க, நான் இப்போ இத குலுக்கி போடுவேன். நீ நினைக்கிறது வந்துருச்சுன்னா நீ மனசுல நினைச்ச மாதிரி உன்னோட காதல் கல்யாணத்துல முடியும், சரியா? ஏ, இதெல்லாம் வேணாண்டி. தப்பா வந்துச்சுன்னா அப்புறம் என்னால எழுக்கிட்டு என் காதல கூட சொல்ல முடியாது. வேணா ஷாலினி. இங்க பாருமா, பயப்படுறப்போ எதையாவது ஒண்ணு நம்பிதான் ஆகணும். ஜஸ்ட் ஃபார் ஃபன். எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கும் தெரியுமா? இதுக்கு போய் உனக்கு தான் எக்ஸைட்டிங்கா இருக்கும், ஆனா எனக்கு தாண்டி தெரியாதோட கஷ்டம். இதெல்லாம் வேணாண்டி. எல்லாம் நல்லபடியா நடக்குமா அப்படி நினைச்சு செய்வோம். நான் இப்ப குலுக்கி போடுறேன், நீ கண்ணு மூடி வேண்டிக்க. வா வாமா. எடுமா. எங்க காதல் கல்யாணத்துல முடியணும்னா குங்குமம் கிடைக்கணும் கடவுளே. என்னடி அவ்வளவுதானா, குங்குமம் வரலையா? பாத்தியா, நீ நினைச்ச மாதிரியே குங்குமம் வந்துருச்சு. ஷாலினி, அட குக்கு, அப்ப உங்க காதல் சக்சஸ் தான். போய் தைரியமா உன் காதல சொல்லு, கல்யாணம் கன்ஃபார்ம். இப்பதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு. எங்க லவ் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசும்போது பிரச்சனை வருமோன்னு ரொம்ப பயந்தேன். இது போதும், இனி நான் எழில் கிட்டே என் லவ் தைரியமா சொல்லுவேன். என்னம்மா திவ்யா, ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. சார், இது அவ லைஃப் மேட்டர். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. வழக்கமா பொண்ணுங்க எல்லாம் கல்யாணத்துக்கு தான் இந்த மாதிரி பூ போட்டு பாப்பாங்க. யாருமா அந்த அதிர்ஷ்டக்காரன், எழில்னு பேர் அடிபட்டுச்சு. மேல்மாடி தம்பியா, அப்பவே நினைச்சேன் ரொம்ப நல்ல பையனா தான் இருந்தான். சீக்கிரமா கல்யாண சாப்பாடு போடுங்கம்மா. சார், எல்லாம் உங்க வீட்டு ராசிதான் சார். சார், இனிமே தான் இது அவர்கிட்டயே சொல்லணும். அம்மா, கல்யாணத்துக்கு பூ போட்டு பார்த்த மாதிரி சொல்றதுக்கும் பூவை போட்டு பாத்துருங்க. அடுத்த குலுக்கல் அதுதான் சார். தேங்க் யூ சோ மச் சார். அம்மா, என் வீட்ல இருக்கிறவங்க ஒன்னா இணைய போறது எனக்கு தானமா பெருமை. நல்லா இருக்கணும் நீங்க. வரட்டுமாமா, வரேன். பை சார். சரி, இந்த முறை நீ குலுக்கு, நான் எடுக்கறேன். ஏய், இதெல்லாம் வேணாம். காட்டாலாம் என் காதல அக்செப்ட் பண்ணிப்பான், இல்லன்னு வெச்சுக்கோ. ஏன் தலையிலே ரெண்டு கொட்டு கொட்டி நான் லவ் யூடா நீயும் லவ் யூ சொல்லுன்னு சொல்லிடுவேன். நீ எப்படி வேணா லவ் பண்ண வெச்சுக்கமா, ஆனா இப்ப லவ் சொல்றதுக்கு சீட்டை குலுக்கி போட போறேன். அதான் கல்யாணத்துக்கே ஓகே ஆயிடுச்சுல, சும்மா எட்ரி, பயப்படாத. நான் இப்ப திருநீர் நினைச்சுக்கிறேன், சரியா? ஏய், எனக்கு என்னடி பயம், போன தடவை நீ குலுக்குன, இந்த தடவை நான் குலுக்க போறேன். குடு, நீ ஏன் ஒன்னு எடு. திருநீர் தானே வந்திருக்கு, எனக்கு தான் தெரியுமே. காட்டால என்ன அக்செப்ட் பண்ணிப்பான். நீதா
முதல்லயே ரிசல்ட் சொல்லிட்டியே. எல்லாம் பாசிட்டிவ் தான். சூப்பர். கிளம்பு. எல்லாம் கிரீன் சிக்னல் தான். செல்லுண்டி. எனக்கு தான் தெரியுமே. அது மட்டும் இல்ல, வரப்ப என்னோட ட்ரீட். உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். என்ன கல்யாணம் நடக்கும், காதல் சக்சஸ் ஆகாதுன்னு வந்திருக்கு. திவ்யா வர காதல சொல்ல போறா. ஜெயிக்குமா? டேய் என்ன டேய், இந்த ரோஸ கொடுத்தாடா திவ்யா கிட்ட ப்ரோபோஸ் பண்ண போற? இது சாமிக்கு. என்னது சாமிக்கா ரோஸ்? டேய் முடியலடா, பூவையர்னா பெண்டா? சொல்றத கேளு. இந்த ரோஸ்னு பார்க்காத, இத கொடுத்தே நீ திவ்யா கிட்ட காதல சொல்லிடு. அதெல்லாம் முடியாது. டேய் நில்றா. ஒரு ஆணுகிட்ட இருந்து பொண்ணு எதிர்பார்க்கறது அன்பு மட்டும் இல்ல, அன்பையும் தாண்டி ஒரு சின்ன ரொமான்ஸ், ஒரு பிடிப்பு. அது அவளுக்கான வந்தாலும் நான் தர முடியும். நீ தானே திவ்யா கணவன், புரியுதா? என்னவோ சொல்ற, ஆனா என்ன ஆனா? டேய் வால் இன்னும் வரல, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. போய் பேண்ட் ஷர்ட் மாட்டிட்டு வா போ. ஓகேடா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? புது டிரஸ்க்கு மஞ்சள் வைக்கிறேன். மஞ்சள்? என்ன மஞ்சள்? டேய் திவ்யா மட்டும் இல்லடா, நானே உன்னை காட்டானு கூப்பிடுவேன். எதுக்கு புது சட்டை போட்டா மஞ்சள் வச்சு தான் போடணும்னு சித்தி சொல்லிருக்காங்க. என்னால மாத்த முடியாது, நான் மஞ்சள் வைக்க தான் போறேன். டேய் டேய் விட மாட்டேன்டா, நான் விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன்டா. டேய் நிஜமாவே ஆளு வந்துட்டா, கூட என் ஆளு வந்திருப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். மணமகளே மணமகளே வா வா. கேட்டு போதுடி, சும்மா இருக்க மாட்டேன். நானே எப்படி ப்ரோபோஸ் பண்ண போறேன்னு பயந்து போய் வந்திருக்கேன். நீ மேரேஜ் சாங்கே போயிட்ட, அதுக்கு இதுதானே ட்ரையல். வாமா வந்து சொல்லு. நீ முதல்ல இங்கே நில்லு, அப்பதான் நான் மேல போய் சொல்லுவேன். நோ நோ, அதெல்லாம் முடியவே முடியாது. படபடக்கிற திவ்யா இப்படி பம்மிட்டு நிக்கிறதையும், பயப்படுற எழிலன் உன் லவ் யூ கேட்டு உருக போறதையும் பாக்கணும்னு எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? விட்டா வீடியோ கவரேஜே பண்ணிருவேன். போனா பொதுன்னு உனக்காக விடுறேன், வா. என்ன அப்படியே நிக்கிற, மேல வா. ஷாலு திவ்யா வரா. திவ்யா வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. என்ன அப்படி நின்னுட்டீங்க, வாங்க. என்ன வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க? இரு, இப்பதானே ஃபர்ஸ்ட் கியர் போட்டுருக்காங்க. வாங்க. டேய் அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுதுடா, ஏதோ பேசணுங்கிறதுக்காக ஃபார்மாலிட்டி கூப்பிடுறேன். கிளம்பிட்டீங்களா? ஆம், இதோ கிளம்பிட்டு இருக்கேன். சரிங்க. என்னது இங்கலா? ஐயோ கிளம்பிட்டாரான்னு தானே கேட்டேன். டேய் சொல்றா, விட்டுறாதடா, சொல்லிடுறா. சொல்றேன். ஏய் சொல்லு, இந்த விஷயத்தை ஒழுங்கா சொல்லு. இருடி. இல்ல அவரு ஆபீஸ் கிளம்பட்டும், டைம் ஆச்சு. இல்ல ஏய்
இல்லங்க டைம் இருக்கு சொல்லுங்க பேசலாம் ஐயோ திவ்யா உனக்கு வார்த்தை வரலையா இந்த நிலைமை காயிட்ட மஞ்சள் புது சட்டையில வைக்கிறதுக்கு அடி காட்டா இந்த காலேஜ்லமா சட்டையில மஞ்சள் வச்சு சுத்திட்டு இருப்ப சட்டையில மஞ்சள் கரை தெரிஞ்சா ஆபீஸ்ல என்ன நினைப்பாங்க வைக்க கூடாதாங்க என்ன வைக்க கூடாதாங்க மஞ்சள் வச்சாதான் ஷர்ட் மங்களகரம்னு அர்த்தமா எல்லாம் மனசுல தான் இருக்கு இத அப்படியே போட்டுட்டு போ இல்லங்க நான் சொன்னா கேப்பல்ல சரிங்க டேய் பாவி என்ன நான் சொன்னதுக்கு சித்தி சொன்னாங்க அவங்க சொன்னாங்க மஞ்சள் போட்டு தான் சட்டை போடுவேன்னு என்கிட்ட சண்டை போட்ட இப்ப திவ்யா சொன்னதும் ஒரே நிமிஷத்துல தலையாட்டிட்ட நீ மோசமானவன்டா ஷாலுமா இவங்களை நம்பவே கூடாது ஷாலுமா நான் கூட உங்களை தவிர வேற யாரையும் நம்பறதில்ல டியூட் எப்படியாவது அவங்க ப்ரோபோஸ் பண்ணிரணும் பின்ன எழிலனு ப்ரோபோஸ் தர பண்ண போறாரு திவ்யாவும் ப்ரோபோஸ் பண்ண தான வந்தாங்க இந்த ரோஸ் சாமிகா எனக்கு ரோஸ் பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா தெரியாது ஆனா என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே எப்பவுமே நான் தானே பேசுவேன் இப்ப நீ சொல்ல நீ சொன்னதுக்கு அப்புறம் சொல்ல நினைச்சேன் ஐயோ எனக்கு பயம் வருதே என்ன பண்ணுவேன் அப்ப ரோஸ் எதுக்கு கையில வச்சிட்டு இருக்க குடுக்கணும்னு தானே வாங்கின குடு இது கர்ணாவாச்சே இவன் எதுக்கு வரா திவ்யாவோட மாமாவும் வந்திருக்காரு இப்பதான் அவங்க ப்ரப்போஸ் பண்ண போறாங்க அதான் கோயில் அப்படி ஒரு முடிவு வந்துச்சா வாங்க சித்தி வா கர்ணா வாங்க இப்படி காத்தோடமா வெளியே நின்று பேசலாம் தம்பி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ரெண்டு பேர் உள்ளதானே இருக்காங்க இல்ல ஆமா அட விஷயம் தெரியுமா பேசாதப்பா அவங்க எவ்வளவு தூரத்துல வந்திருக்காங்க தெரியுமா உள்ளதா இருப்பாங்க போங்க போங்க Thank you.
எழிலா பாக்குறீங்கல்ல பிடிச்சிருக்கல்ல அப்புறம் ஏன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க இந்த வாயாடி சொல்றது கேளுங்க நீங்க எல்லாரும் வீடியோக்கு கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நாங்களே உங்களை தேடி வரோம் थैंक यू